குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். 33வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த தொடர் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற இந்த தொடர் இதுவரை 32 செய்திகளை கடந்து இப்பொழுது 33 நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புகளும் 32 தலைப்புகள் எவை எவை என்பதை உங்கள் திரையிலே நான் போட்டிருக்கிறேன். இதுவரையும் பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வேதம் அறிவோம் என்ற யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் இந்த அத்தனை தொகுப்புகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நாளிலே நாம் காண இருக்கிற தலைப்பு ஆரோக்கியமான குடும்பம். குடும்பம் ஒவ்வொரு விஷயத்திலும் வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் உங்கள் முன்னதாக நான் வைத்துக் கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் 32 தலைப்புகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் பெற்றோரை குறித்து, தகப்பனை குறித்து, தாயை குறித்து, மனைவியை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேதாகமம் குடும்பத்தை என்ன சொல்கிறது, குடும்பத்திலே எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி விசுவாசம் இல்லாத கணவனுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவ பயத்தை பிள்ளைகளிடம் கொண்டு சேர்ப்பது என்று பலவிதமான தலைப்புகளை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆரோக்கியமான குடும்பம் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். இது பாகம் 1. மொத்தம் 10 குறிப்புகள் இருக்கிறது. இந்த நாளிலே பாகம் 1 5 குறிப்புகளும், 2 பாகத்திலே மீதம் 5 குறிப்புகளையும் உங்கள் முன்னதாக வைக்க இருக்கிறேன். முதலாவது, குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபருக்கும் உரியதான தனி உரிமையை நாம் மதிக்க வேண்டும். தனி உரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கணவனுக்கு என்று ஒரு தனி உரிமை உண்டு. He has his own rights. மனைவிக்கு என்ற தனி உரிமை உண்டு. She has his her own rights. பிள்ளைகளுக்கு தனி உரிமை உண்டு. பிள்ளைகள் தங்கள் வரமுறையிலே, தங்கள் வரையறையிலே, தங்களுடைய பவுண்டரியிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவர்களது உரிமை. அதிலே நீங்கள் போய் தலையிட்டு அதை நீங்கள் ரீடியூன் செய்ய நினைக்கக்கூடாது. அதுபோல மனைவிக்கு என்ற தனி உரிமைகள் உண்டு, கணவனுக்கு என்ற தனி உரிமைகள் உண்டு. அந்த உரிமையை மதிக்க கற்றுக்கொள்ளாமல் தலையீடு நாம் செய்யும் பொழுது குடும்பத்திற்குள்ளே ஏராளமான குழப்பங்கள் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறது. பிள்ளைகளுடைய உரிமை என்ன? தாய் தகப்பனிடத்திலே எதிர்பார்ப்பது பிள்ளைகளுடைய உரிமை. தாய் தகப்பனிடத்திலே வாய் திறந்து கேட்பது பிள்ளைகளுடைய உரிமை. கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமா என்பது தீர்மானிக்க வேண்டியது பெற்றோரின் உரிமை. ஆனால் பிள்ளைகளுடைய உரிமையை தடுப்பதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்பா எனக்கு அந்த பந்து வாங்கி கொடு, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அம்மா எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, அம்மா எனக்கு அந்த சாப்பாடு நல்லா பிடிக்கும், இதெல்லாம் வந்து பிள்ளைகள் கேட்பதற்கு அவர்கள் உரிமை. அதனாலதான் அவர்கள் பிள்ளைகள். ஏ வாய் மூடு சும்மா இரு அப்படின்னு நம்ம அதட்டி பழகிவிட்டோம். பேசாம இருக்கும், ஒண்ணுமே கேட்காது, அப்படியே வாயில்லா பூச்சியாக அந்த பிள்ளை வளர்ந்து விடும். கேட்பது அவர்கள் உரிமை. அந்த உரிமையை நாம் மதிக்க வேண்டும். தனி மனித உரிமையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள்ளே. அப்ப ஆரோக்கியமான குடும்பம் என்று வரும் பொழுது எவையெல்லாம் குடும்பத்திலே ஆரோக்கியமா இருக்கிறது, எதையெல்லாம் நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்று இந்த நாளில ஒரு 5 குறிப்புகளை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். இந்த தனி மனித உரிமையை மதிப்பதற்காக ஒரு ஆதார வசனத்தை மத்தேயு 6:6 வசனத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். மத்தேயு 6:6 இதுல இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபம் பண்ண முடியுமா? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு.
உன் வீட்டுக்குள்ள போய் நீ பூட்டிக்கோ, யூ டேக் யுவர் ஓன் டைம், செக்யூர் யுவர் ஓன் டைம், உனக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கொள். அதை சொல்றார். இப்ப தனி மனித உரிமை குடும்பத்திற்குள்ளே ஒவ்வொருக்கொருவர் மதித்து கொள்ள வேண்டும். மனைவி வந்து என்ன தனியா உட்கார்ந்துருக்க அப்படின்னு தனியா அனுமதிக்கிறதே இல்லை. பல பேர் பல இடங்கள்ல தனியா யார்டையும் போன் பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. தனியா எந்த காரியத்தையும் ஒரு 5 நிமிஷம் அவர்களுக்கு பர்சனல் ஸ்பேஸை ஒதுக்குவதே இல்லை. தவறான காரியத்தை செய்கிறார்கள் அந்த தனி நேரத்தில் என்பது அது வேறு. ஆனால் சுதந்திரமான வாழ்க்கையில சந்தோஷமான குடும்பத்தில ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சில ஸ்பேஸை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில நேரம் வந்து பெண்கள் மனைவிமார் காலையில எழுந்தது முதல் இரவு வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த ரெண்டரை மணி கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அசருவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் கூட கழுவி வைக்காம கிச்சன்ல அப்படியே கிடக்கும். இவங்க வந்து லேசா அப்படி கண்ண மூடி அப்படியே செஞ்சு ஒரு அரை மணி நேரம் தூங்கினோம்னா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் பஸ் வந்து பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு போயிருவான். தொப்ப தொப்பன்னு காலையில அந்த கோழி கூண்டை திறந்து விட்டது மாதிரி பஸ்ஸை இறக்கி விட்டுட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடையில ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்குவான். அப்பதான் வீட்டுல இருந்து வீட்டம்மா வந்து பெரியம்மா வீட்டுல இருந்து வந்து சொல்லுவாங்க, கிச்சன்ல பாத்திரம் அப்படியே கிடக்கு, அதுக்குள்ள போய் தூங்க போயிட்டான், இதை கழுவி போட்டுட்டு போனா என்ன அப்படின்னு சத்தம் போடுவாங்க. கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே, அவங்களுக்கு அந்த இந்த தூக்கத்தை கொஞ்ச நேரம் அவர்களுக்கு விட்டு கொடுப்பது அவசியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் அவர்களுக்கு என்று கொடுத்து பழக வேண்டும். அந்த சூழலை கொடுத்து பழகினால் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஆரோக்கியமான குடும்பம். கணவனுக்கு ஏற்ற ஒரு நேரத்தை கொடுங்கள், மனைவிக்கு ஏற்ற நேரத்தை கொடுங்கள், பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை, அந்த சுய மரியாதை தனி உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கு 1:35 கூட இதற்கான ஒரு ஆதாரமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறார். இயேசு கிறிஸ்து காலையில எல்லா நேரமும் மக்களுக்காக உழைக்கிற ஒரு ஆண்டவர் தன்னுடைய தகப்பனிடத்துல தன்னுடைய அப்பாவினிடத்துல பேசுவதற்கென்று ஒரு நேரத்தை பகல் விடிந்து விட்டால் எல்லாரும் வருவாங்க, அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லி அதிகாலையில இருட்டோட எழுந்திருந்து தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த மனுஷன் தனியா போறதுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருந்தவர். நம்ம வாழ்க்கையில நமக்கும் ஒரு தனி உரிமையை, ஒவ்வொருவருக்கான தனி உரிமையை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள் வளரும் பொழுது, முதிர்ச்சி அடையும் பொழுது பரஸ்பரமான அந்த பேச்சுவார்த்தை, சட்டத்திட்டங்களை, விதிகளை அவர்களுக்கு என்று ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க. பிள்ளைகள் வந்து வளர வளர பெற்றோர் இடத்துல நேரம் பேசுவதே, நேரத்தோடு பேசுவதே அவர்கள் தவிர்ப்பார்கள். அம்மா பசிக்குது சாப்பிட்டோன்னா ஓடி போய் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க விளையாட போயிருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்சம் வீட்டுல உட்காரு, மடியில கொஞ்சம் உட்காருன்னா நான் போமா எனக்கு போர் அடிக்குது. அப்போ குழந்தையிலே மடியிலேயே படுத்து கிடந்த ஒரு பிள்ளை வளர வளர தன்னுடைய வயதிற்கு ஏற்றாற் போல வெளியே விளையாடவும் மற்றவர்களிடத்துல நேரத்தை செலவடையவும் முயற்சி செய்யும் பொழுது குடும்பத்திற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி, அவர்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த உரிமையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களை கண்டிப்பாக குழந்தைகளை கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர்க்க வேண்டும். தாத்தாவோ பாட்டியோ வளர்ப்பதல்ல, அது தவறு. பெற்றோர் தான் வளர்க்க வேண்டும். பிள்ளைய பெற்றுட்டு தாத்தா பாட்டிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க. தாத்தா பாட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து தலைக்கு மேல உட்கார வச்சு வளர்த்து செல்லமே தாயே அப்படின்னு சொல்லி வளர்த்து எடுத்துருவாங்க, அன்பு நிறைய ஊட்டி வளர்த்துருவாங்க. அப்போ தகப்பன் தாய் கொடுக்க வேண்டிய காரியங்கள் அந்த இடத்துல மிஸ் ஆகிப்போம், கடைசி அப்பாவை மாமான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அவர்கள் வளர்க்க வேண்டும்.
தாத்தா பாட்டி இடையில கவனித்துக் கொள்வதும், இடையில வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவர்கள் பார்த்து கொள்வதும், ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் போய் பாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வா, தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனா அங்கேயே வளர்ற, அங்கேயே படுத்தணும், அங்கேயே இருவீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால தாத்தா கிட்ட காலையில விட்டுறது, வாரத்துக்கு ஒரு தடவை போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு வரணும், அதெல்லாம் தவறு. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. தாத்தா பாட்டி உதவி செய்வாங்க, அன்பா காட்டுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, அது வேற. ஆனா பிரதானமாக வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. இரண்டாவது குறிப்பு, சேவையை நாம் செய்ய வேண்டும், டூ சர்வீசஸ், உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி என்று வந்துவிட்டால் வீட்டு வேலை எல்லாம் மனைவி தான் செய்யணும். கணவன் காலையில் எழுந்திரிச்சு சேர்ல உட்கார்ந்துருப்பாரு, இந்த அம்மா டீ போட்டு கொண்டு வந்து கீழே இருக்கிற தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பான் நியூஸ் பேப்பர்காரன். அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து காஃபியும் வந்து டேபிளில் கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் இவரு ஜாலியாக பேப்பரை பிரித்து படிச்சுட்டு கால் மேல கால் போட்டு டீயையும் குடிச்சிட்டு, ஜீனி கம்மியா இருக்கு, சூடு கம்மியாயிருச்சு அப்படின்னு ஒரு குற்றம் சொல்லி, டிக்கேஷன் மாத்தலையா, காபி தூள் மாத்திட்டியா அப்படின்னு கமாண்ட்லாம் கொடுத்துட்டு இவர் ஜாலியாக நியூஸ் பேப்பர் படிச்சு அங்கேயே வச்சுட்டு டம்ளரையும் அங்கேயே வச்சுட்டு இவர் எந்திரிச்சு குடிக்க போயிடுவார். அங்க போய் இவர் டவல் எடுத்துட்டு வர சொல்லுவாரு, சுடுதண்ணி போட்டுட்டு வர சொல்லுவாரு, சோப்பு தீந்து போச்சும்பாரு. இவ்வளோ வேலையும் பார்த்து பிள்ளைகளை அந்த அம்மா குளிப்பாட்டி எல்லாம் முடிச்சு எடுத்து அவங்க ஒரு மெஷின் மாதிரி இருப்பாங்க. இவர் காலையில என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஏதாவது உதவலாமா, ஏதாவது இவருடைய வேலையை செஞ்சுக்கலாமா, அவர்களுக்கு தேவையான காரியங்களில் பிள்ளைகளை தயார்படுத்துவதில் இவர்கள் கண்ணெடுக்கலாமா, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சேவையை நாம் செய்ய வேண்டும், வி ஹாவ் டு டூ அவர் சர்வீஸ். மற்றவர்களுக்கு நாம் உதவுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும், தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். பண உதவி மாத்திரம் இல்ல, பண உதவி மாத்திரம் அங்கு சொல்லப்படவில்லை. நாம வந்து பொருள் உதவி, நம்முடைய நேரத்தை அவர்களுக்கு செலவிடுவது உதவி, அவர்கள் தேவைகளை நாம் போய் செய்து கொடுப்பது உதவி. ஒரு வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையான நேரம் தேவையா, அந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். பொருள் தேவையா, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பண தேவையா, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நாம் அதிலே மறந்து போகக்கூடாது. உங்கள் குடும்பத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ மற்றவர்களுக்கு சேவை செய்ய பழகுங்கள். உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ சின்ன சின்ன உதவிகளை செய்து நாம் பழக வேண்டும். இது ஆரோக்கியமான ஒரு குடும்பம். மற்றவர்கள் பார்ப்பாங்க உங்களுடைய குடும்பத்தை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து நடக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து எவ்வளவு அருமையா சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. ஆரோக்கியமான குடும்பம், இட்ஸ் எ பிளஸட் ஃபேமிலி என்று நாம் வேதாகமத்தின் மூலமாக சாட்சி பகிர்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைக்கும் நாம் பதிலளிக்க வேண்டும், கதவுகளை அடைத்துக் கொள்ளக் கூடாது. எவ்வளவு நம்மளால முடியுமோ அதை நாம் செய்வோம். மூன்றாவது, உதவி பெற வேண்டும். Don't hesitate to ask help. உங்களுடைய தேவைக்கு உதவியை பெற்றுக்கொள்ள தயங்காதிருங்கள். யாக்கோபு 2:2-5 முடிய நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:2-5, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்.
தேவைகள் வரும் பொழுது எல்லாருக்கும் தேவை வரும். யாருமே தன்னிறைவு அடைவதல்ல, எல்லாருக்குமே தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நாம் கேட்டு பெறுவதிலே தவறு அல்ல. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை உண்டு. சின்ன குடும்பமா இருக்கட்டும், சிறந்த குடும்பமா இருக்கட்டும், சின்ன குடும்பமா இருந்தாலும் சிறந்த குடும்பமா இருந்தாலும் பிரச்சனைகள் எப்பொழுதுமே உண்டு. எப்போ அதை நம்ம சரி செய்யணும்னா, when it is sprouting, அது துளிர் விடும் பொழுது, தளிர் விடும் பொழுது, லேச துவங்கும் பொழுது அதை நாம் அப்பொழுதே சரி செய்து விட வேண்டும். முத்தி போவதற்கு விட்டுவிடக்கூடாது, வளர்வதற்கு விட்டுவிடக்கூடாது. சின்ன பிரச்சனை வரும் பொழுது, சின்ன ஒரு விரிசல் வரும் பொழுது அதோடு அப்பொழுதே போய் அதை சரிப்படுத்தி விட வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே சில பிரச்சனைகள் உங்களால, உங்கள் நிமித்தம், உங்கள் மூலமாக அதை சரி செய்ய முடியாவிடும், நிச்சயமாக வேறொருவரிடத்திலே உதவியை கேட்டு தொடக்கத்திலேயே அதை சரி பண்ணிவிடுங்கள். அது முத்தி போகவிட்டால் அது பின்பு சரி செய்வது கடினமாக போய்விடும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவி தனித்தனி ரூம்ல படுத்திருக்கிறாங்க, அல்லது தனித்தனி டைரக்ஷன்ல படுத்திருக்கிறாங்க. உங்களுடைய படுக்கை எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? விரிசல் இருக்கிறதா? காரணம் என்ன? இந்த மாதிரி நேரம் ஒதுக்காதது, தவறான பார்வை, தவறான செயல்பாடு, தவறாக அவசரத்துல பேசிவிட்ட சில வார்த்தைகள், அதை பின்னெடுக்க வழி தெரியாமல், அதை மீண்டெடுக்க சரி செய்வதற்கு யோசிக்க திராணி இருந்தும் மனம் இடம் கொடுக்காததுனாலே, கௌரவத்தினாலே இறங்கி போக முடியாமல் அந்த வார்த்தையை விட்டு விட்டோமே, அது தவறு என்று சொல்லி அதை சீர்படுத்தி கொள்ள தைரியம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆகவே நாம் உதவி பெறுவது அவசியம். ஜபம் பண்ண மறக்காதீங்க. ஜபம் எப்போ பண்ண போறோம்? மனசு சுத்தமா இருந்தா. அப்ப மனசு சுத்தம் இல்லைன்னா அதை சுத்தம் பண்ணிருங்க. ரொம்ப சிம்பிள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள் உங்கள் கோபம் தனியே கிடவுது அப்படின்னு போன வாரம் பார்த்தோமே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தோமே. அப்போ ஜபம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனம் இலகுவாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான்காவது குறிப்பு, பாராட்டுதல் மற்றும் ஆதரவு. ஒருவருடைய செயல்பாடை பாராட்டுவது தமிழ் கலாச்சாரத்திலே மிக குறைவாக இருக்கிறதை நான் அடிக்கடி சுட்டி காண்பித்திருக்கிறேன். அடிக்கடி என்னுடைய செய்திகளிலே நான் சுட்டி காண்பித்திருக்கிறேன். பாராட்டுதல், ஒருவர் ஒருவர் பாராட்டுறதே கிடையாது. நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்றது கிடையாது. சமையல் பண்ணா அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு நாளும் வாயிலிருந்து வராது. ஆனா குறை இருந்ததுன்னா முதல்ல அந்த குறையை சுட்டி காட்ட மனம் வந்து விடுகிறது. பயங்கர உப்பா இருக்கு இன்னைக்கு, உப்பே இல்லை, சே என்ன செஞ்சிருக்கிற நீ, டேஸ்ட் பண்ணியா? டேஸ்ட் பார்த்துட்டு வைக்க வேண்டியது தானே, எத்தனை தடவை உனக்கு சொல்றது? சரி, டேஸ்டா சமைச்சா அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்குமா, நீ நல்லா சமைச்சிருக்கிற அப்படின்னு என்னைக்காவது உங்களுடைய மனைவியை பார்த்து பாராட்டி இருக்கிறீங்களா? வீடு சுத்தமா இருந்ததுன்னு சொன்னா, வீடு சுத்தமா இருந்ததுன்னா, வீடு சுத்தமா வச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? துணியை துவைச்சி அயன் பண்ணி பத்திரமா வீடெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்களே, அதை என்னைக்காவது பாராட்டி இருக்கிறீங்களா? பிள்ளைகளை வந்து பத்திரமா கூட்டிட்டு போய், கூட்டிட்டு வந்து சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அதை கழுவி, கூடையெல்லாம் கழுவி காய வச்சு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சு, பிள்ளைங்களுடைய இன்னர் வேற எல்லாம் வெயில போட்டு காய வச்சு, அது நேரத்துல வெளியே எடுத்து பத்திரமா மடித்து வைத்து, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்த ஒரு ரோபோட், வீட்டுல லிவிங் ரோபோட் வீட்டுல இருக்கிறாங்களே, அவங்களுடைய செயல்பாடு என்னைக்காவது பாராட்டி இருக்கிறீங்களா? பாராட்டுதல் மிகவும் 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 அவசியம். குடும்பத்துல கணவன் வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு,
வந்த உடனே நீங்க காலையில நினைத்த அந்த சம்பவத்தை மனதில போட்டு போட்டு அதை அப்படியே இறுக்கி 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 ஒரு சம்பவம் 40 சம்பவங்களா மாறி இருக்கும். அவரு கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே மட்டம் எல்லாத்தையும் கொட்டி தீத்துறாரு. அவரு ஏண்டா வீட்டுக்குள்ள வந்தோன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, வெளியில அவருக்கு என்ன பிரச்சனையோ, ஏன் காலையில சத்தம் போட்டு போனாருன்னு தெரியலையே, கம்பெனியில அவருக்கு என்ன ப்ராப்ளம், அவருக்கு அங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாரா, அவர் அங்க பிரச்சனையில இருந்தாரா, அது என்னைக்காவது நம்ம கேட்கிறோமா? மனைவியாக கணவனுடைய கஷ்டத்தை புரிந்திருக்கிறோமா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சு அவர்களை பாராட்ட வேண்டும். ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வரும்பொழுது எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். அந்த பாராட்டுதல் அவசியமா இருக்கிறது. அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை இருந்தா நான் இருக்கேன் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் தெரியுமா? ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க, ஐயோ 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 அப்படின்னு. அப்போ இவ்வளவுதானேப்பா விடு, என்ன வருதோ பாத்துக்கலாம் விடு, என்ன தலையா போயிருப்போது விடு, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு ஆரோக்கியமாக சந்தோஷமாய் தைரியமாய் எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் அங்கு கிடைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். தேற்றி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணுங்க, ஒருவர் தேற்றுங்க. சைக்கிள் கத்து கொடுப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் குரங்கு பெடல் போட்டு ஓட்டும் பொழுது காலை மேல தூக்கி அந்த பாருக்கு மேல தூக்கி போட்டு ஓட்டுறது, சீட்டுக்கு மேல உட்காந்து ஓட்டுறது, அதுக்கப்புறம் சீட்டுக்கு பின்னாடி கேரியர்ல உட்காந்து ஓட்டுறது, இதெல்லாம் பல ஸ்டேஜஸ். இப்ப அதெல்லாம் கிடையாது, அந்த அனுபவம்லாம் யாருக்குமே வர்றது இல்லை, நேரா ஸ்கூட்டி தான். அப்ப அந்த கத்து கொடுக்கும் பொழுது ஒருத்தர் கூடவே இருந்து சாஞ்சுக்கிட்டே ஓட்டிட்டு போவார். சப்போர்ட் கீழே விழுந்துடாம அப்படி தாங்கி தாங்கி பிடிச்சுக்கிட்டே கத்து கொடுப்பாங்க. இவரு இந்த மாதிரி அப்படியே சாஞ்சுக்கிட்டே தான் ஓட்டுவாங்க, அவரும் சாஞ்சுக்கிட்டே தான் ஓட்டுவார். அதுல ஒரு சுகம், நான் ஓட்டுறேன் சாஞ்சிருக்கிறேன், ஆனா கீழே விழுந்துடாம அவர் என்னை பிடிச்சுக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நீ கீழே விழுந்துடாதமா நான் இருக்கிறேன், நீ தைரியமா ஓட்டு அப்படின்னு இவருக்கு கொடுக்குற நம்பிக்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சப்போர்ட். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள், உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உருவாகிறது. தேவனுடைய தேவனுடைய சமூகத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது, ஆரோக்கியமான குடும்பமாக வளருகிறது. ஒருவர் இருவர் பாராட்டுகிறார்கள், ஒருவர் இருவர் சந்தித்துக் கொண்டு தங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஒருவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது, அவர்கள் பக்தி விருத்தியில வளருகிறார்கள். ஏனென்றால் கீழே விழுவதுன்னு முப்பரின் நூல் அறாது என்று வேதாமம் சொல்லுகிறது. ஒருவன் ஒண்டியா இருந்தால் அவனுக்கு எப்படி சூடு உண்டாகும் என்று கேட்கிறது. ஒருவர் இருவர் சார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் உஷ்ணத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் காரியங்களை திடமாக செய்ய முடியும் என்று வேதாமம் சொல்லுகிறது. நாம் பாராட்டுதலையும் ஆதரவையும் ஊக்குவித்தலையும் சப்போர்ட் பண்ணுவதையும் விட்டுவிடக்கூடாது. அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும் மற்றும் ஊக்கப்படுத்த வேண்டும். குழந்தைங்க வர்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, வரும் பொழுது மார்க் கம்மியா வந்துட்டாங்க அப்படின்னா 90 மார்க் தானா, 10 மார்க்கை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு குச்சி எடுத்து விளாசு விளாசு அவங்க அப்பா விளாசிடுவார், அம்மா விளாசு விளாசு விளாசிடுவாங்க. என்னன்னா மார்க் கம்மியா வந்துருச்சு, 90 மார்க் எடுத்திருக்க அந்த பிள்ளை, அதுக்கு இன்னைக்கா பாரு எப்பா 90 எடுத்துட்டியா நீ, பரவாயில்லையே 10 மார்க் தானேப்பா, போயிட்டு போகுது விடு, யாருக்காவது நீ கொடுத்துட்டு வந்த மாதிரி கடன் கொடுத்த மாதிரி வச்சுக்கோ, அடுத்த தடவை அதையும் நீ எடுக்க ட்ரை பண்ணு, நோ ப்ராப்ளம், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ சூப்பரா செஞ்சிருக்கிற, 90 மார்க் நீ படிச்சிருக்கிற பத்தியா,
அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்களை பாராட்ட வேண்டும். அதை விட்டுட்டு பத்து மார்க் எங்கடி போச்சு, எப்படி நீ விட்ட, எங்க தப்பு பண்ண, என்ன பண்ண, ஏ ஊ அப்படின்னு சத்தம் போட்டு அந்த புள்ள பயந்து பயந்து வீட்டுக்கு வர்றதுக்கே பயந்து போய் ப்ராகிரஸ் கார்டை ஒடிச்சு வச்சு அதை காட்டுனா திட்டுவாங்கன்னு சொல்லி அதுவே தவறு செய்வதற்கு நாமளே தூண்டி அதுவே சைன் பண்ணி அனுப்புற அளவிற்கெல்லாம் போனதற்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள் கொடுக்கிற பயம். அந்த பயம் இல்லைன்னு சொன்ன ஆதரவு இருந்ததுன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு சைன் போட பழகினது நாளைக்கு திருட ஆரம்பிக்கும். பெரிய பெரிய தவறுகளை செய்வதற்கு தூண்டுவதற்கு நாமே காரணமாகிவிடும். அப்போ பாராட்ட அதை கண்டிப்பு வேண்டும், ஆனால் எப்படி கண்டிக்கிறோம் என்பது அவசியமா இருக்கிறது. ஊக்கப்படுத்துவதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளுடன் அழுத்தம் கொடுக்காதீர்கள். ஒரு பிள்ளை படிப்பே வரல அப்படின்னு இருக்கிறாருன்னா, அவளுக்கு படிப்பே வரல அப்படின்னா அந்த பிள்ளைய போட்டு வெடுவெடுன்னு வெளுக்கிறது. படிப்பு வரல, நீ முண்ட, உனக்கு அறிவு இருக்கா, நீ கழுத, நீ வந்து புத்தி இல்லாதவ, நீ முட்டாள். அந்த பிள்ளை பாரு எப்படி படிக்கிறான், 60 மார்க் வாங்குறான், 100 மார்க் வாங்குறான், நீந்தான் இருக்கிறே தண்டா தண்ட சோறு, என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினா அது அப்படியே உட்கார்ந்துருக்கும், இன்னமும் மக்காவே போயிரும், மக்குக்கு மேல மக்கா போகும். மக்கு அப்படின்னா என்னன்னு இன்ஜினியரிங் உள்ளவங்களுக்கு தெரியும், சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மக்குன்னா என்னன்னு தெரியும், மற்றவங்களுக்குலாம் அந்த வார்த்தை மக்கு அப்படின்னு தான் தெரியும் இல்லையா, மக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சிவில் இன்ஜினியர் படிச்சவங்கள்ட்ட மக்குன்னா என்னன்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிள்ளைகளை போட்டு நம்ம டார்ச்சர் படுத்தினா அது வளராது. பிள்ளைகளுக்கு ஒரு தாளந்து நிச்சயம் உண்டு, 10 தாளந்து உண்டு, 5 தாளந்து உண்டு, 1 தாளந்து உண்டு, 1 தாளந்தையும் கொடுக்காமல் யாருமே கிடையாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாளந்து என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தாளந்தை பயன்படுத்தி மற்ற தாளந்துகளை வளர்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 1 தாளந்தை வைத்து 2 ஆக்க முடியும், 2 தாளந்தை வைத்து 4 ஆக்க முடியும், 4 தாளந்தை வைத்து 8 ஆக்க முடியும், 8 தாளந்தை வைத்து 16 ஆக்க முடியும் என்பது அந்த தாளந்துகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் 10 தாளந்தை வைத்து 20 ஆக்கினான், 5 வைத்து 10 ஆக மாற்றினான், 1 வைத்து 2 ஆக அவன் மாற்ற தெரியவில்லை. அவனுக்கு மாற்றி கொடுக்க சொல்லும் பொழுது அது 2 ஆகி விடுகிறது. அப்ப 2 வச்சிருக்கிற 4 ஆகிடுவானே, 1 2 ஆக்குனதுக்கு பின்பு அதே குழந்தைய உனக்கு இப்ப 2 தாளந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதை வளர்த்தணும். அப்ப 1 தாளந்துமே இல்லாத பிள்ளை இல்லவே கிடையாது. ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஒரு பிள்ளைக்கு, ஆனா அதுக்கு அறிவு நிறைய இருக்கும், சொன்ன டப்புன்னு பிடிச்சிக்கக்கூடிய அறிவு இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு படிப்பே வராது, ஆனா படம் சூப்பரா வரைவாங்க. படம் வரைகிறவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கொடுத்து படம் வரைய விட்டு அதுல நீங்க பாடத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வாங்க, அவங்க எப்படி பிக்கப் பண்றாங்கன்னு பாருங்க. சோ தேர் ஆர் டீச்சிங் டெக்னிக்ஸ். எல்லா பிள்ளைகளுக்கும் அறிவு உண்டு. நமக்கு எவ்வளவு மூளை இருக்கிறதோ அதே மூளைதான் அவர்களுக்கும் இருக்கிறது. எதிர் வீட்டு பிள்ளைக்கு எத்தனை மூளை இருக்கோ அதே மூளைதான் இந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைக்கும் இருக்கிறது. பயன்படுத்துகிற விதம் தான் முக்கியம், சொல்லிக் கொடுக்கிற விதம் முக்கியம், அதை எதிர்பார்க்கிற விதம் முக்கியம். நாம் அதை ஊக்கப்படுத்தி அவர் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளோடு அவர்களை அழுத்தம் கொடுக்காமல் அவர்களை ஆதரவு கொடுத்து அவர்களை நாம் வளர்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது குடும்பம் ஆரோக்கியமாக வளருகிறது. 5வது குறிப்பு, மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 9வது வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. ஆச்சரியமா இருக்கும் சிலருக்கு, தகப்பன்மாருக்கு நாம் பயந்து நடக்கிறோமே, அது இப்பொழுது நடக்கிறதா, பயப்படுறோமா? மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரொருவர் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அப்பா என்றால் அப்பாவுக்குள்ள மரியாதை, அம்மா என்றால் அம்மாவுக்குள்ள மரியாதை, பிள்ளை என்றால் பிள்ளைக்கு உள்ள மரியாதை, ஒவ்வொருவருக்கும் அதற்கான மரியாதையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலத்துடன், சுயநலம்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட நான் சொல்றேன், சுயநலம் அப்படின்னா அந்த என்ன சொல்றது மறந்து போச்சு, அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட நான் வந்து அதாவது சுய லாபத்திற்காக, சுய லாபத்திற்கான
செல்ஃபிஷ்னஸே நான் சொல்லல, ஓகே செல்ஃபிஷ்னஸே நான் சொல்லல, பர்சனல் இன்ட்ரெஸ்டை நான் சொல்லுகிறேன். பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்கும் செல்ஃபிஷுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சுயநலமாய் சுயநலத்துடன் தொடங்குங்கள்னா செல்ஃபிஷோட தொடங்குங்கள்னு சொல்லலை, பர்சனல் இன்ட்ரெஸ்டோட தொடங்குங்க. பின்னர் குடும்பத்திலே உள்ள தனிப்பட்ட வேறுபாடுகளை மதிக்க கற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட மதிப்பை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு உரிய மரியாதையை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியை நீங்கள் வீட்டிலே அவ இவன்னு பேசலாம், ஆனா மற்றவர்கள் முன்னாடி உங்கள் மனைவி அவள் வந்துட்டாளா, அவ என் மனைவி அவள்கிட்ட போன் பண்ண அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவங்க முன்னாடி உங்க மனைவியை அவ நான் எங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணேன் அவங்க எங்க பிஸியா இருக்கிறாங்க அவ்வளவு இருக்க எடுக்கல. மற்றவர்கள் முன்னாடி உங்கள் மனைவியை அவள் இவள் என்று நீங்கள் சொல்லாமல் அவர்கள் இவர்கள் என்று நீங்கள் சொல்லி பழகினால் உங்கள் மனைவியை அவர்கள் நாளைக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது அந்த மரியாதை அவர்கள் கொடுப்பார்கள். உங்கள் பிள்ளை இடத்திலேயே நீங்கள் வந்து அந்த மரியாதை கற்றுக் கொடுக்காததுனாலதான் பிள்ளை தாயை பார்த்து அம்மா நீ வாமா போமா அப்படின்னு ஒருமையில பேசுறதும், அப்பாவை பார்த்து வாங்க போங்கன்னு பன்மையில பேசுறதும் காரணம் என்ன, தகப்பன் தன் பிள்ளையினிடத்துல அம்மாவை பற்றி தவறாக அட்ரஸ் பண்றதுனால போய் உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காள்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதே துணியை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். நாம மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவராக நாம் சார்ந்து சந்தோஷத்தோடு அவருக்காக நான் எனக்காக அவர் என்று ஒருவரை ஒருவர் நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். மரியாதை என்பது ஒப்புதலுக்கு சமானம் அல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. மரியாதை என்பது நீங்கள் அவர்கள் செய்கைக்கு அப்ரூவல் கொடுத்ததற்கு ஈக்குவல் கிடையாது. தட் இஸ் டிஃபரண்ட். சே லேர்ன் டு சே நோ அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுப்பாங்க. லேர்ன் டு சே நோ, வேண்டாம் நோ என்று சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழர்களுக்கு நிறைய நேரம் நோ அப்படின்னு சொல்ல வராது, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு தலையாட்டு தான் நம்ம பழக்கம். ஒருத்தரை மதிக்கிறது, ஒருத்தர் ஆரோக்கியமா ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம மேனேஜர்கிட்ட பேசுறோம், நம்ம டைரக்டர் பேசுறோம், நம்ம ஓனர்கிட்ட பேசுறோம், சார் ஐ ரெஸ்பெக்ட் யூ பட் ஐ வில் நாட் அக்செப்ட், ஐ எம் நாட் அக்செப்டிங் யுவர் கமெண்ட். உங்களை நான் மதிக்கிறேன் ஆனா உங்களுடைய கருத்தை நான் மதிக்கவில்லை, உங்களுடைய கருத்தை நான் எதிர்க்கிறேன். ஐ எம் டிஸ்அக்ரி டு அக்ரி, ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கு நான் வேறுபடுகிறேன், அது நிமித்தம் நாம் ஒத்துப்போகிறோம். அப்படிப்பட்ட அந்த மரியாதையை குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்குள்ள நாம் கொடுத்து பழகுவது அவசியமா இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு இதே தலைப்பிலே ஆரோக்கியமான குடும்பம் என்ற தலைப்பிலே இரண்டாவது பாகத்திலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நான் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே ஆரோக்கியமான குடும்பம் என்ற தலைப்பை இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். ஐந்து குறிப்புகளும் எங்களுக்கு பிரயோஜனமானவை, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதை அதிகமாக செயல்படுத்த உதவித்தாரோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வகுப்புகளை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நான் உங்களை இதே நேரத்திலே சந்திக்கிறேன். ஆமேன்.